மாஸ்டர் செஃப் தமிழில் நிக்கி கல்ராணி அவர்களே வாங்க 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 வாங்க. இன்னைக்கு டபுள் எலிமினேஷன். லெட்ஸ் ஸ்டார்ட். பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவி. கண்டிப்பா தெரியணும்ல வா. ஒரு வியாபாரிக்கு கஸ்டமர் தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்லல, மகாத்மாவே சொல்லியிருக்காரு. துணிக்கடைக்கு ஓனராக போற கஸ்டமர் மேல கைய வைக்கிற, இத பார், இன்னொரு தடவை கஸ்டமர் மேல கை வைக்கிறது இல்ல, வைக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. நீ உனக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும், நீ உள்ளேயே கட. டேய் டேய் ராஸ்கா, டேய் நில்லுடா, டேய் ராஸ்கா, யாருக்காவது கேக்குதா? கதவு திறங்க, யாராவது இருக்கீங்களா? மொபைல் வேற மிஸ் ஆயிடுச்சே. ஹே, யார்டா நீ? உனக்கு என்ன திமிர் இருந்தோ என்ன இப்படி அடைச்சு வச்சிட்டு போவே? ஏய், நோ வெளிய வந்த இருக்கடா உனக்கு. அடுத்தவன் பொருளை நாசம் பண்றது, கார கொளுத்துறது, கைய நீட்டுறத அடாவிடித்தனம் பண்ணிக்கிட்டு திரியற, உன்னெல்லாம் இப்படி போட்டாதான் நீ அடங்குவ. யாராவது வந்து கதவை திறங்க, நான் உள்ள இருக்கேன், கேக்குதா? கதவு தட்டினா தம்பி, என் வீட்டுக்காரருக்கு காட்ட ஒரு போட்டோ தான்ப்பா எடுக்க சொன்னேன், அதுக்கு போய். வருத்தப்படாதீங்கம்மா, சில பேர் சொன்னா திருந்துவாங்க, சில பேர் பட்டாதான் திருந்துவாங்க. நீங்க இதுக்கு அழணும், இப்ப உங்களுக்கு என்னம்மா போட்டோ தானே எடுக்கணும், முதல்ல போனை கொடுங்க. கொடுங்கம்மா. தங்கச்சி சரி, ஸ்மைல் மா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். நீ பாருமா, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு, நல்லபடியா படிக்கணும். என்ன? சரிண்ணா. சரிம்மா, ரொம்ப நன்றி தம்பி. சரிங்கம்மா, வா. சரிம்மா, வா போலாம். யாருக்காவது கேக்குதா? கதவு திறங்க. சாரி, வாங்க போய் பார்க்கலாம். ஆமா, சேம் கலர். வாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சாரி எவ்வளோ? இது ஆல்ரெடி வாங்கிட்டாங்க மேடம். அச்சோ, இதே கலர் இதே டிசைன்ல இன்னொரு சாரி இருக்கா? இல்ல மேடம், ஒரு புடவை தான் இருந்துச்சு, அதையும் அவர் வாங்கிட்டாரு. வேற இருக்கா பாருங்க. சரிங்க சித்தி, வேணா விடுங்க. ஜெயந்தி எத்த கூட இங்க வராங்கன்னு சொல்லவில்ல பாரு. நல்ல வேலை பூர்சி கண்ணுல படல. அப்பாடா, இன்னும் ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா அவ்வளவுதான். நான் வாங்கணும்னு நினைச்ச அதே புடவை யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவருக்கும் என்ன மாதிரி ரசனை இருக்கு போல. ஆச்சரியமா இருக்குல்ல. நீ ஆசைப்பட்ட புடவைய நான் எடுத்ததால எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? நல்ல வேலை இதே டிசைன்ல இன்னொரு புடவை இல்ல. இருந்திருந்தா நான் மெனக்கெட்டு தேடி எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். நான் வேணும்னா இந்த புடவை யார் எடுத்தாங்கன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா? நீங்க வேற கே சொதப்புறீங்க சொல்லுமா? ஐயோ வேணா வேணா சித்தி, யாரோ ஒருத்தர் உங்க ஒய்ஃபுக்காக ஆசா செய்து எடுத்திருக்காரு. அவர் மனசுல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. நம்ம எதுக்கு அவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டு? நம்ம வேற சாரி பாக்கலாம் வாங்க. தேங்க்யூ மேடம். பில் பண்ணுங்க. ப்ளீஸ் சம்படி ஹெல்ப். தேங்க் யூ சார். நல்ல வேலை தப்பிச்சோம். பூவரசி, நாளைக்கு இந்த புடவும் கையில இருக்கும். ஒரு வியாபாரிக்கு கஸ்டமர் தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்லல, மகாத்மாவே சொல்லிருக்காரு. துணி கடைக்கு ஓனராக போற கஸ்டமர் மேல கைய வைக்கிற, இத பார், இன்னொரு தடவை கஸ்டமர் மேல கை வைக்கிறது இல்ல, வைக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. நீயே உனக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். நீ உள்ளேயே கடை. ஸ்டோர் ரூம்ல அடைச்சிட்டு வந்துட்டோமே. டைம் வேற ஆச்சு. யாராவது அவளை வெளியே எடுத்தாங்களான்னு தெரியலையே. அவதான் புத்தி கெட்டு தெரியறானா, நாமையே அவன் நெஞ்சுக்க இறங்கணும். யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் கூட இல்ல. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? கதவை தரங்க. அந்த பொண்ணு யாராவது திறந்து விட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. என்ன யாரையுமே காணோம்.
யாருமே இந்த பொண்ணுக்கு ரூம் திறந்துவிடலையா? பாத்தியா பாத்தியா, காப்பாத்த வந்து என்கிட்டயும் வேலையை காட்டுறியே. உனக்கு தைரியம் இருந்தா என்ன நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணிருக்கணும். இப்படி ஸ்டோரூம்ல அடைச்சு வச்சிட்டு ஓடுறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? பாவம் வயசான அந்த அம்மாவை ஒரு ஆற அரைஞ்சியே, அது உனக்கு அசிங்கமா தப்பா தெரியல? நீ செஞ்ச தப்பு உணரணும். இனிமேல் நீ யார்கிட்டயும் இந்த மாதிரி இதோ போங்கினியே, இந்த மாதிரி நீ எப்பவுமே பண்ண கூடாதுல்ல. அதுக்காக தான் லைஃப் லாங்கும் மனசுல நிக்கிற மாதிரி இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தேன். தச்சோ அஷுலா, எனக்கு நீ இப்படி திமிரா நடந்துக்கிறது நிக்கிறது பாக்குறதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஆனா நீ ஒரு பொண்ணு, உனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. உன்னை எதிர்பார்த்து உன் ஃபேமிலி உன் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் நினைச்சுதான் போனா போயிட்டுன்னு நான் திரும்பி ஓடி வந்தேன். இது பாரு, இனிமேலாவது திருந்தி ஒழுக்கமா இருக்கிற வழிய பாரு. வா. ஹேய், எனக்கு அட்வைஸா? என் போன் மிஸ் ஆயிடுச்சுடா, இல்லன்னா எப்பவோ வெளியில வந்து உன்னை வெளுத்திருப்ப. ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப நேரமா இந்த ரூம்ல அடைஞ்சிருக்க, பயங்கரமா வேத்துருக்கும். சோ கோவம் இருக்கிறதெல்லாம் சகஜம்தான். உன் செய், ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ, நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகு, ரிலாக்ஸா என்ன எப்படி பழி வாங்கலாம்னு சொல்லி யோசி. ஓகே. ரஞ்சா கைய வச்சா அது ராங்கா போயிடுச்சு. டேய் டேய், தடி, நீ யார கதவு மூடுனது? கதவு தொடங்கியா? ஹலோ ஹலோ, கதவு ஓபன் பண்ணுங்க. செக்யூரிட்டி, கதவு தொறையா? ஏய் செக்யூரிட்டி, ஏய் செக்யூரிட்டி, ஏய் எஸ்கியூஸ் மீ, இந்த கதவு தொறடா. ஏய் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, நான்சென்ஸ், ஏய் கதவு தர. செக்யூரிட்டி, நான் உள்ளே இருக்கேன். செக்யூரிட்டி, கதவு தர. யோ யோ யோ, எல்லாம் உன்னாரதான் முட்டாள். ஏமா மகாராணி, இந்த உலகத்துல எல்லாமே செயின் ரியாக்ஷன். Have you heard about every action has a equal and opposite reaction? இது நியூட்டன்ஸ் லாமா? நீ அந்த அம்மாவை கை நீட்டி அடிச்ச, இப்ப அதுக்காக தான் நீ இதை அனுபவிக்கிற. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. உன்னோட தண்ட என் போன் போச்சு. ஒரு கால் பண்ணா என்ன அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு படையே வந்திருக்கும். வந்திருக்கும், ஆனா அதுக்கு தான் இப்ப வாய்ப்பே இல்லையே ராஜா. விதி வலியதுன்னு சொல்லுவாங்க, அதுதான். ஏதாவது உளறிக்கிட்டே இருக்காத, போன் இருக்கா? அப்ப யாரையாவது கூப்பிட்டு கதவை திறக்க சொல்லு. கரெக்ட், நல்ல ஐடியா இல்ல? என்கிட்ட போன் இருக்கு. ஐயோ, போன் சுவிட்ச் ஆஃப், சார்ஜ் போடவே மறந்துட்டேன். லுக் இங்க மாறுது, செக் பண்றேன். வாவ், சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற. என்ன பனிஷ் பண்ணனும் நினைச்ச உன் கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும். சிக்கி சின்ன பின்ன மாதிரி. ஐயோ, இங்க பாருமா, என் போன் பேட்டரி இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, டெட். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியாச்சு, வெளிய போக வாய்ப்பே இல்ல. நீ தான் இந்த துணிக்கடைக்கே ஓனர் ஆக போறல, ஒரு நாள் நீயே உன் கடைக்கு செக்யூரிட்டியா இருந்தா என்ன? எப்படி? ஆமா, அது விடிய விடிய கண்ண முடிச்சு கடைய பாத்துக்கிறோம் கஷ்டம், முதலாளி உங்களுக்கு தெரியணும்ல. நினைத்ததை நடத்திய முடிப்பவன் என்ன டயர்டு, காத்து வேற இல்ல. யாராவது ஃபேன போடுங்கப்பா, காஞ்சன அழுக்கு.
என்னை இப்படி அடைச்சு வச்சுட்டு நீ நிம்மதியா தூங்குறியா? தூங்குடா, தூங்கு. இதுதான் உன்னோட கடைசி தூக்கம். நீ கிட்ட நீ எப்ப மோதனியோ அப்பவே உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. இனிமே நீ சித்திரவதையை தான் அனுபவிக்க போற. தலைக்கு ரெண்டு தலவாணி, காலுக்கு ரெண்டு தலவாணி, ஏசில சில்லுன்னு நல்லா சோகமா படுத்து பழகிருப்ப. இங்க பண்டிலும் பாக்ஸுமா இருக்கு, இங்க எப்படி உனக்கு தூக்கம் வரும்? பேசாத, பேச்ச கேட்டாலே எரிச்சலா இருக்கு. இட்ஸ் டூ லேட். இது எல்லாத்தையும் அந்த அப்பாவை அம்மாவை கை நீட்டி பொலீர்னு வச்ச பாரு. அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப வேற வழியே இல்ல. அங்க அப்படியே படுத்து தூங்கு. அதாவது ஒரு காமெடி பாத்தியா? நாளைக்கு நீ எந்த கடைக்கு முதலாளி ஆக போறியோ அதே கடையில சிக்கிக்கிட்டு இப்ப வெளியே போக முடியாம முடிச்சிட்டு இருக்க. உன்னோட கோபம், ஆணவம், அகம்பாவம், திமிரு, பணம், செல்வாக்கு, ஸ்டேட்டஸ், லொட்டு லொசுக்குன்னு எதுவுமே காப்பாத்தல பாத்தியா? இதான் உன்ன மாதிரி தலை கொழுத்து தலகணத்துல ஆடுறவங்களுக்கு மேல இருக்கிறவன் வச்ச செக் பாயிண்ட். அது சரி, இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? செம கடுப்புல இருக்க, நீ வெறுப்பேத்திட்டே இருக்க. இதெல்லாம் வட்டியும் முதலுமா நீ அனுபவிக்க போற. இப்ப டென்ஷன் ஆகி நோ யூஸ்மா. காலையில அவன் வந்து கதவை திறந்தா தான் நானும் நீ வெளியவே போக முடியும். நீ தூங்க, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? இங்க இவ்வளவு அட்டைப்பெட்டி இருக்குல்ல, ரெண்டு அட்டைப்பெட்டிய தலைக்கு வச்சுக்கிட்டு, ரெண்டு அட்டைப்பெட்டிய காலுக்கு வச்சுக்கிட்டு, சௌகரியமா தலைக்கு கைய வச்சு தூங்கிடு. தேவையே இல்லாம யோசிச்சுட்டு இருக்க. சரி சரி, போய் தூங்கு. சொல்ல மறந்துட்டேன். நீதான் பொண்ணே இல்லையே, எதுக்கு தேவையே இல்லாம யோசிச்சுட்டு இருக்க? நான் பொண்ணு இல்லையா? எனக்கு வெக்கம் இல்லையா? என்னை இப்படி அடைச்சு வச்சுட்டு எனக்கே சர்டிபிகேட் தரியா? காற்றண்டா, காற்ற. அதுவும் எப்பேற்பட்ட பொண்ணுன்னு காற்ற. நாளைக்கு விடிகிற நாள் உனக்கு நல்ல நாளா இருக்காதுடா. யோ யோ சார்,
என்ன போயிட்டே இருக்கீங்க வா, என்ன பண்ணிட்டு நீ? இத நீ வேலை பார்க்கற லட்சணமா? அரஞ்சனா உள்ள கஸ்டமர் இருக்காங்களா நீ பார்க்க மாட்டியா? யோ, நீ பாட்டுக்கு நைட் கதவு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. சார், இவரை ஏன் சார் திட்டுறீங்க? பர்ச்சேஸ் பண்ண வந்தா பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்புங்க சார். ஷாப் மூடுற டைம் உங்களுக்கு தெரியாதா? யோ, இந்த ஆளு கதவு க்ளோஸ் பண்ணிட்டு போன அடுத்த நிமிஷத்துல இருந்து நான் கத்திட்டு இருக்கேன். ஏயா, காதுல நீ ஈத்திய காச்சு ஊத்தி இருக்க, நான் கத்துறது உங்களுக்கு கேக்கல? மன்னிச்சிருங்க சார். என்னயா, ஹெட்போன் மாட்டிருந்தேன். ஹெட்செட் மாட்டிட்டியா? கடைக்கு வெளிய பாட்டு கடைக்குள்ள ரொமான்ஸா கேக்குது. ஏய், என்ன நக்கலா? வாய மூடு, ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்கேன். ஏன் சார் கோவப்படுறீங்க? நீங்களும் சரி, இந்த பொண்ணும் சரி, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி பொருத்தமா இருக்கீங்க. பாக்குறவங்களுக்கும் அந்த டவுட் வரதான சார் செய்யும். மேட் ஃபார் ஈச் அதர். யோ, பொண்ணுனா அன்பு இருக்கணும், பொண்ணுனா பாசம் இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நிதானம் நிதானம் இருக்கணும். இதையெல்லாம் கிலோ எவ்வளவு வேலைன்னு கேக்குறவங்க இவங்க. இவங்களை வேற பொண்ணுன்னு சொல்லிட்டு மேட் ஃபார் ஈச் அதர் வேற சொல்ற, வகுந்தே விடுவேன். பாக்குறதுக்கு இவ்வளவு லட்சணமா இருக்காங்க, இவங்கள போய் இப்படி சொல்றீங்களே சார்? யோ, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஒரு பொண்ணுக்கான லட்சணம். அதெல்லாம் தோ நிக்கிறாங்களே, இவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது.